வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். த கைடன்ஸ் கவுன்சில் சார்பாக பெண்கள் தின விழாவில் சமூக சேவகர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் சிறந்த சமூக சேவகர்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 25 பேரை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்கினார்கள். கைடன்ஸ் கவுன்சில் மூத்த நிர்வாகிகள், நிறுவனர் மற்றும் முக்கிய ஆலோசகர்கள் பங்கு பெற்று சமூக சேவகர்களுக்கு விருந்தும் வழங்கினார்கள். இதில் விருது பெற்ற அனைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், அனைவரும் பெண்கள். இதில் 14 வயது மிஸ் பாய் யாஸ்மின் அவர்கள் இளம் வயது சேவையாக விருது பெற்றார். விழாவின் தொகுப்பை சுமையா ராஜ் சிறப்பாக நடத்தினார். விழாவின் வாலண்டியர்ஸாக ஷார்ட் குடும்பம் சிறப்பாக செயல்பட்டது. இந்த கைடன்ஸ் கவுன்சில் சார்பாக மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்து சமூக சேவகர்களை பாராட்டு ஊக்குவித்தனர். இறுதியில் விழா முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. வணக்கம். என் பேர் வந்து மருத்துவர் டாக்டர் நஃபீஸ். நான் வந்து இந்த டிஜிசியில் வந்து கடந்த ஆண்டுகளாக வந்து ஒரு முக்கிய பதவியில் பொறுப்பேற்றிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி வந்து மருத்துவத்துறை வந்து மக்களுக்கு எப்படி பயன்பாட்டில் வந்து நிறைய யூஸ் இருக்கோ, நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்தந்த மருத்துவ சார்ந்த பிரச்சனைக்கு இந்தந்த மருத்துவரை தான் அணுகணும் அப்படின்ற வரைக்கும் கரெக்டாக போயிட்டு நம்ம வந்து சேர்க்குறோம் அவங்கள்ட்ட. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இப்போது நம்ம கடந்து வந்த இந்த பேரிடவு காலம் பார்த்திங்கன்னா, நம்ம கொரோனான்னு சொல்லி கோவிடில் வந்துட்டு எல்லா மருத்துவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மக்கள் மாதிரி தான், ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொரோனா வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, கூடயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருந்தும் உயிரை வந்து பெருசாக பயன்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மக்களுக்காக வந்து நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக கரெக்டான இடத்துல போய் பெட்டும் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் எல்லாம் போய் சேர்க்கறது தான் முக்கியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த அசோசியேஷனை எப்படி வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லோருடையும் போய் சேர்க்குறோம் அப்படின்னா,
ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது லீகல் ப்ராப்ளமாக இருக்கலாம், மருத்துவ ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், யார்கிட்ட போனால் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி போய் சேர்க்கறது தான் டிஜிசியோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் இன்றைக்கி நாங்கள் வந்து மிக சிறந்த பெண்கள், எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பெண்கள், பெண்கள் அச்சீவ் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த பெண்களை வந்து அவங்களுக்கு கரெக்டான அந்தஸ்தும் அவங்களை கரெக்டாக அங்கீகரித்து இந்த டிஜிசி வந்து இன்றைக்கி வந்து அவார்டு தருது. இத்தனை இன்றைக்கி வாங்கக்கூடிய அவார்டு வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அவார்டீஸ்க்கும் எங்களை என்னோட மனமார்ந்த நன்றிகள். இனிமேல் இதை பார்த்து நிறைய பேர் வந்து அவார்டு வந்து வாங்குறதுக்காகவே தனியாக உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் வந்துட்டு இந்த அவார்டு கிடைக்குன்றது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களை இன்றைக்கி அவார்டு வாங்க வைக்குது. எல்லாருமே நாங்கள் வந்து பாராட்டுறோம், டிஜிசி எப்போவுமே அவங்கள வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். நன்றி சார். ரெஃபரன்ஸ் மூலியமாக அவார்டு வந்துட்டு எப்படி வருது அப்படின்னா, இந்த டிஜிசியே வந்துட்டு இன்டர் ரிலேட் பண்ணுறது தான். இன்டர் ரிலேட்னா இப்போ எனக்கு வந்து டாக்டர் ஃபீல்டில் யார் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும், லீகல் ஃபீல்டில் யார் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும். இப்போ இந்த லீகல் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுறவங்க உண்மையிலேயே லீகல் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்றது எங்களோட டீம் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பார்க்கும், அச்சீவ் பண்ணியிருக்காங்களா. அவங்க சொன்னாலுமே எடுத்தோடனே அவார்டு எடுத்து கொடுக்கறதில்ல, அந்த கரெக்டாக அதை வந்து அதை பார்த்து அது அவங்க கரெக்டாக அதுக்கான அவார்டுக்கான தகுதி உள்ளவர்களான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அந்த செயற்